வணக்கம் பெற்றோர்களே. குழந்தைக சந்தோஷமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லா பெற்றோர்களுடைய ஒரு எண்ணமாக இருக்கும். நாம் பட்ட கஷ்டம், நம்மளுக்கு இருந்த பிரச்சனைகள், நாம் பட்ட சிரமங்கள் குழந்தைக்கு வரக்கூடாது அப்படிங்கிறத பார்த்து பார்த்து குழந்தைகளுக்காகவே வாழ்கிற பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்கும். இந்த மாதிரி குழந்தைகள் நல்ல மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ்வதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு விஷயம் தெரியுமான்னு யாராவது சொன்னாங்கன்னா எல்லாரும் அவங்க முன்னாடி கையெட்டி நிற்போம். எனக்கு சொல்லுங்கள், எனக்கு சொல்லுங்கன்னு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் இது முக்கியங்கிறாங்க. குழந்தை வளர்ப்பு கலைகள் அப்படின்னு நிறைய வகுப்புகள் நடத்துகிறாங்க. நிறைய புத்தகங்கள் ஆயிரக்கணக்கில் அலமாரிகளில் எல்லா புத்தக விற்பனை நிலையங்கள்லையும் இருக்குது. ஒவ்வொரு மொழியிலும் எக்கச்சக்கமான புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு. இதில் எது உண்மை, எது சரி, எது தவறு அப்படிங்கிறது நமக்கும் தெரியாது. நான் ஒரு குழந்தைகள் மருத்துவர் தான். குழந்தைகள் வளர்ப்பில் எத்தனை விஷயங்கள் மாறி இருக்குது அப்படிங்கிறத நாம் தொடர்ந்து பார்த்துட்டே வர்றோம். இதை அறிவியல் பூர்வமாக எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா ஏதாவது ஒரு ஆராய்ச்சி நடந்திருக்கணும். இப்படி ஏதாவது ஒரு ஆராய்ச்சி நடந்திருக்குன்னா நடந்திருக்குங்க, பிரிட்டனில் 1958லிருந்து 2000 வரை 70,000 குழந்தைகளை 4 குறிப்பிட்ட ஆண்டு இடைவெளியில் 1958, 1970, 1990, 2000 இப்படி 4 குறிப்பிட்ட அளவுகளில் பிறந்ததிலிருந்து அவர்கள் வளர்ந்தது, கல்வி கற்றது, வேலைக்கு போனது, உடல் நலம் அப்படி ஆரம்பித்து 70 ஆண்டுகளாக அவங்கள பின்பற்றி நடந்த ஒரு ஆராய்ச்சி தான் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்டடி ஆஃப் பிரிட்டன். இந்த ஆராய்ச்சியின் முடிவில் சில விஷயங்கள் தெள்ள தெளிவாக நம்மளுக்கு தெரிகிறது. என்னென்னா, குழந்தை நல்லா வளரணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், அந்த குழந்தைகளுக்கு பெரியவங்களானாலும் உடல்நல பிரச்சனைகள், மனநல பிரச்சனைகள் இருக்கக்கூடாது அப்படின்னா முதல் முக்கியமான விஷயம் அவர்களுடைய குடும்பத்தினருடைய பொருளாதார சமூக சூழல். பொருளாதாரத்தில் தாழ்வில்லாத சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட சூழலில் வாழக்கூடிய குடும்பத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு எந்த ஒரு பாதிப்புகளும் ஏற்படுவது குறைவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கு. நம்ம பெற்றோர்கள் யார், நாம் எங்கே பிறக்கிறோங்கிறத நம்மளால் முடிவு செய்ய முடியுமா? முடியாது. இருந்த போதிலும் வேறு என்னென்ன விஷயங்கள் குழந்தைகளுக்கு உதவுது அப்படின்னு பார்க்கறதுக்காக ஆராய்ச்சி தொடர்ந்தாங்க. இதுவரை 900 ஆராய்ச்சி கட்டுரைகளுக்கு மேலே இதை வெளியிட்டிருக்கிறாங்க. அடுத்த முக்கியமான விஷயம், பெற்றோர்களுடைய குழந்தையின் மேல் இருக்கக்கூடிய அன்பும் பாசமும் குழந்தைக்கும் உதவும் தன்மையும் தான் அப்படிங்கிறது தான் அடுத்த முக்கியமான விஷயம். வசதி இல்லாத ஒரு சூழலில் பிறந்திருந்தாலும் பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் அன்பும் பாசமும் இருந்தால் இந்த குழந்தைகள் சிறப்பாக வளர்கிறாங்க அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்றைக்கு சூழ்நிலையில் சில காரணங்களால் குடும்பங்களில் பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது. தந்தை தாய்க்கிடையே சச்சரவுகள், தந்தை தாய்க்கு இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல்கள் மற்றும் குடும்பத்தினர் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் குழந்தைகளை பாதிக்குது. இது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் வளரும்போது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள், சிக்கல்கள், எதிர்கொள்ளும் சவால்கள் இவைகளுமே குழந்தையினுடைய பிற்கால வாழ்வை பாதிக்கின்றனங்கிறாங்க. தாயின் உடல் நலம், தாயினுடைய பிறப்பு எடையை பொறுத்து தான் பிறக்கப் போகிற குழந்தையினுடைய எடையும் வளர்ச்சியும் இருக்குங்கிறாங்க. உயரம் குறைந்த தாய் பிறக்கக்கூடிய குழந்தை எடை குறைந்ததாகவும், சிக்கலில் சூழலில் வளரும் சிரமத்தை மேற்கொள்ளும் குழந்தை பிற்காலத்தில் பாதிப்புகளையும் மன அளவில் அழுத்தங்களையும் கொண்டிருக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. மனநல பிரச்சனைகளுக்கெல்லாம் பிள்ளையார் சுழி சிறு வயதில் தான் போடப்படுது. அது மட்டுமில்லை, எடை மிக அதிகமாக பிறந்த குழந்தையும் மிக குறைவான எடையில் பிறந்து வெகு வேகமாக எடை அதிகமான குழந்தையும் பிற்காலத்தில் தொற்றா நோய்களுக்கு பாதிப்பது அதிகமாகிறது. அதனால் பெற்றோரினுடைய பழக்கம், வேலை செய்யும் திறமை, அவர்களுடைய பொருளாதார சூழல், அவர்களுடைய உணவு பழக்கம் இது அத்தனையும் உதவி செய்யுங்கிறாங்க. 7 வயதிலும் குழந்தை உடல் பருமனாக இருந்துச்சுன்னா பிற்காலத்திலையும் அந்த குழந்தை பாதிக்குது அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. வசதி இல்லாத சூழலில் பிறந்தாலும் ஆர்வத்தோடு உதவி செய்யும் போது அந்த குழந்தைகள் சிறந்த குழந்தைகளாக, கல்வி கற்றவர்களாக, வசதியானவர்களாக சமுதாயத்தில் முன்னேறுகிறார்கள் அப்படிங்கிறது உறுதிப்படப்பட்டிருக்கு.
கல்வி அப்படிங்கிறது குழந்தையினுடைய வளர்ச்சிக்கும் அவருடைய பிற்கால வாழ்க்கைக்கும் மிக உதவியாக இருக்கிறது. ஏட்டுக்கல்வி மட்டுமில்லை, அனுபவக் கல்வியும் தான். எல்லாரும் அதிக உடல் பருமனாக இருக்கிறாங்க, உணவை பற்றிய ஒரு நல்ல புரிதல் இல்லை. தீனி தின்பண்டங்களை அதிகமாக உண்ணும் குடும்பத்தினராக இருந்தால் அவர்கள் குழந்தையும் அந்த கூட்டத்தில் சேர்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மூன்றில் ஒரு பங்கு ஆஸ்துமா உள்ள குழந்தைகளுக்கு பிற்காலத்தில் அது தொடர்வதற்கான வாய்ப்பு அற்றுப்போய்விடுகிறது. எடை உயரம் குறைந்த தாய்க்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் சத்து குறைவினால் பாதிப்பது தலைமுறைகளை தாண்டியும் வருகிறது. திருமணத்திற்கு முன் இருக்கும் தாயினுடைய எடை, அவருடைய சத்து குறைபாடு இவைகளெல்லாம் சரி செய்ய வேண்டும். பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய நோய்களுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி சிறு வயதுதான். பணம் இருந்தாலும் இல்லை என்றாலும் முதல் 3 ஆண்டுகள் ஒரு குழந்தையினுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான நாட்கள். முதல் 3 ஆண்டுகளில் அந்த குழந்தையோடு நீங்கள் எவ்வளவு நேரம் செலவு செய்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் குழந்தையினுடைய வளர்ச்சி இருக்கும். குழந்தையோடு படிப்பது, விளையாடுவது, பாடுவது, ஆடுவது, செயல்களை செய்ய உதவி செய்வது, உதவும் வகைகளை சொல்லித் தருவது அப்படின்னு தினந்தினம் நடக்கிற செயல்களைத்தான் நாம் சொல்கிறோம். பாடப்புத்தகங்களை திருப்பி திருப்பி படிப்பதோ, வீட்டு பாடங்களுக்கு எழுதுவதோ, தனி வகுப்புகளுக்கு அனுப்புவது மட்டும் பெற்றோர்களுடைய கடமைகள் அல்ல. ஒவ்வொரு நாளும் குழந்தை பள்ளியிலிருந்து வந்தவுடன் குழந்தையோடு சில மணி நேரத்தை செலவு செய்தால், குழந்தை பள்ளியில் நடந்த விஷயங்கள், நண்பர்களோடு ஏற்பட்ட சச்சரவுகள், தீர்வுகள் அத்தனையும் கேளுங்க. அதுக்கப்புறம் குழந்தைக்கு உரிய உணவை தாருங்கள், விளையாடுவதற்கு அனுமதியுங்கள், குழந்தைக்கு படிக்கும் பழக்கத்தை தூண்டுங்கள், தனியாக படிப்பதற்கு புத்தகங்களை வாங்கித்தாருங்கள். இப்படிப்பட்ட குழந்தைகள்லாம் பிற்காலத்தில் மிகச்சிறந்தவர்களாக, தலைவர்களாக, ஆராய்ச்சியாளர்களாக உருவாகிறாங்க அப்படிங்கிறதும் தெரிய வருகிறது. சமுதாயத்தில் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய பெற்றோராக இருந்தாலும் சரி, குழந்தைக்கு உங்களால் முடிந்த அளவு நல்ல சத்துள்ள உணவை தாருங்கள். வெளி உணவுகளையோ கடை உணவுகளையோ தராமல் பாரம்பரிய உணவுகளையும் வீட்டு உணவுகளையும் தாருங்கள். குழந்தைக்கான நேரத்தை ஒதுக்குங்கள். நல்ல விஷயங்களை கற்றுத்தாருங்கள். படியுங்கள், விளையாடுங்கள், குழந்தையோடு உங்கள் வாழ்க்கையை தொடருங்கள். இதுதானுங்க குழந்தை பிற்காலத்தில் வளர்ந்து நல்ல சந்தோஷமான ஆரோக்கியமான மனிதனாக இருப்பதற்கு உதவும் விஷயங்கள். அடுத்த காணொளியில் திக்குவாய் உள்ள குழந்தைகளுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். மீண்டும் ஒரு முறை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.